ஹே சிங்கூஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விங் விங் ஜி சிங்ல எபிசோட் நம்பர் 13 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வெளியில இருந்து எலியும் புலியும் ஹீரோ அப்படின்னு சத்தம் போட்டு உள்ள வராங்களா? ஹீரோவும் இது எலியும் புலியோட வாய்ஸ் மாதிரி இருக்கே, அவங்க இங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு எழுந்திரிச்சு வந்து பார்த்தா எலியும் புலியும் நம்ம ஹீரோ பார்த்தோடனே ஹீரோ அப்படின்னு ஹக் பண்ண பக்கத்துல போறாங்க. ஆனா ஹீரோ கையை வச்சு அவங்க ரெண்டு பேரோட மண்டையுமே பிடிச்சு வச்சுட்டு எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க, நீங்க எப்படா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே எலியும் புலியும் நாங்க ஒன்ன தேடிதான் ஹீரோ இந்த கிராமத்துக்கே வந்தோம், அங்க எங்கன்னு அலைஞ்சு தெரிஞ்சு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த நேரத்துலதான் உங்களோட பொண்டாட்டியே நாங்க பார்த்தோம், ஹீரோயின் இருக்காளே அவளதான் நாங்க பார்த்தோம், அவதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்து விட்டா. வெளியிலதான் நிக்கிறா, உள்ளவா உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா கூட வரமாட்டேங்கிறா, எதுக்காக அவ உள்ள மாட்டேங்கிறா அப்படின்னு தெரியல, நீங்களே கூப்பிடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவ வெளியிலே நிக்கட்டும், அவ ஒண்ணும் உள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது, அவளை இங்க இருந்து ஃபர்ஸ்ட் விரட்டி விடணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே எலிக்கும் புலிக்கும் ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துல வெளியில இருந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் கேட்டுட்டுதான் ஹீரோயின் ரொம்ப சோகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப உள்ள நம்ம ஹீரோ எலிக்கும் புலிக்கும் டீ கொடுத்துட்டு நடந்த விஷயத்த சொல்லுங்க, எதுக்காக என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க எலியும் புலியும் சொல்றாங்க, ஒரு பெரிய பிரச்சனை நம்மளோட கிராமத்துல போயிட்டு இருக்கு, நீங்க கொள்ளக்கூட்டத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாளிலேயே கொள்ளக்கூட்ட தலைவர் மாதிரி இன்னொருத்தன் வந்துட்டான், நாங்களும் அவன் தான் நீங்க அப்படின்னு நம்பி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பண்ணல, ஆனா அவனோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சுதா, அதுக்கப்புறமா தான் நாங்க கண்டுபிடிச்சோம் அது போலியான கொள்ளக்கூட்ட தலைவன் அப்படின்றது, அது நீங்க கிடையாது அப்படின்றத எங்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு, ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே அவனு தான் உண்மையான கொள்ளக்கூட்ட தலைவன் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ கேக்குறாங்க. இத்தனை வருஷங்களா அந்த மக்கள் என்ன பாத்துட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கேட்க எலியும் புலியும் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், எங்களுக்கே ரெண்டு மூணு நாள் ஆச்சு, அது போலியான கொள்ளக்கோட்ட தலைவன் அப்படின்றத, ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே உங்களை தள்ளி இருந்தே பாத்துருக்காங்க, அவங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசினது கூட கிடையாது, அதனால அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் ஆமா அதுவும் சரிதான், ஆமா அவன் எதுக்காக வந்திருக்கான் ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதான்னு கேட்க எலியும் புலியும் சொல்றாங்க, ஆமா ஊர் மக்கள் எல்லாரையுமே மன்னருக்கு எதிராக திரட்டி மன்னருக்கு எதிராக போர் செய்யறதுக்காக ஊருக்குள்ள வரப்போறான்னு. ஹீரோக்கு சமஷாக்கு, மன்னருக்கு எதிராக போறா அப்படின்னு கேட்ட உடனே எலியும் புலியும் ஆமா ஆமா மன்னருக்கு எதிராக இவன் எல்லா ஊர் மக்களையுமே திரட்டிட்டு வரும்போது மன்னர் மட்டும் பார்த்துட்டு சும்மாவா இருப்பாரு, அவரும் அங்க இருந்து ஆட்களை திரட்டிட்டு வந்து போர் செய்வாரு, அதுக்கப்புறமா நம்மளோட கொள்ளக்கூட்டத்துல ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க முடியாது, அதான் எங்களால என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியாம உங்ககிட்ட ஓடி வந்துட்டோம், நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இந்த போராட்டத்தை எப்படியாவது நீங்க தான் தடுத்து நிறுத்தணும்னு ஹீரோவுக்கு தலையும் புலியெல்லாம் மாறி புரியல, எவனும் ஒருத்தன் வேஷம் போட்டு வந்து நம்மளோட கிராமத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டான், அது மட்டும் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் மன்னர் கூட அமைச்சர்கள் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்களா, அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றாங்க இந்த கொள்ளக்கூட்ட தலைவன் ஆல்ரெடி ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தான், அவன் அப்படியே விட்டு வச்சு இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கன்னு பாருங்க, அவன் நமக்கு எதிராக படைகளை திரட்டிட்டு இருக்கான், நம்ம மேல போர் தொடுத்து வர போறானாமே, அவனை நம்ம எப்படி சும்மா விட முடியும், இது நமக்கு ரொம்ப பெரிய அசிங்கம், அதனால தளபதிக்கு உடனே கட்டளை போட்டு அந்த கொள்ளக்கூட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே நீங்க நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மன்னர் யோசிச்சுட்டு தளபதி வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தளபதி யாருன்னா நம்ம ஷியான் தான், ஷியான் வந்து மன்னருக்கு வணக்கம் வச்சுட்டு என்ன விஷயம் எதுக்காக கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்னு கேட்டோடனே மன்னர் சொல்றாங்க, கொள்ளக்கூட்டத்தோட தலைவன் இருக்கானே அவன் போர் செய்யறதுக்காக நம்மள தாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கானா, அதனால அவன் இங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட படைகள் எல்லாருமே அங்க போயிட்டு அவங்கள அவங்களோட இடத்துலயே அழிக்கணும், அதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்ல இவனுக்கு கேட்டோடனே பக்கன் ஆயிடுது. ஷியான் கேக்குறாங்க, கொள்ளக்கூட்ட தலைவன் தான் நிஜமாவே நம்ம மேல போர் எடுத்து வரப்போகுதான்னு கேக்குறதுக்கு அமைச்சரும் அதே இதுக்காக நீ சந்தேகமா கேக்குற, அவன் தான் வரப்போறான், அவனோட வேலை என்னது மன்னர் சொல்லக்கூடியதை செய்யறது தானே, திரும்பி கொஸ்டின் எல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்ல மன்னரே எனக்கு தெரியும் உங்களோட ஆர்டரை நான் மீறக்கூடாது, இருந்தாலும் ஒரு தடவை நம்ம கொள்ளக்கூட்ட தலைவனை கூப்பிட்டு வச்சு பேசலாமே அப்படின்னு, ஏன்னா ஷியானுக்கு தெரியும் ஹீரோ தான் கொள்ளக்கூட்ட தலைவன் அப்படின்னு, அது மட்டும் இல்லாம ஹீரோ இவங்க கூட காலேஜ்ல இருக்காங்க, அப்புறம் எப்படி கிராமத்துல இருந்து நான் படையெடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்ல முடியும், சோ யாரு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் புரியாததுனாலதான் ஷியான் மன்னர் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் மன்னர் வந்து என்னோட ஆணா ஆணுதான் இதை என்னால மாத்த முடியாது, நீங்க போருக்கு ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு அங்க வந்து அனுப்பி விட்டுறாங்க. ஷியானுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அதே நேரத்துல இந்த பக்கம் யான் வேற என்ன பண்றான் அப்படின்னா, காவலாளிகள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு எலியும் புலியும் ஊர்ல எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் ஹீரோட வீட்டுக்குள்ள போறதுதான் நான் பார்த்தேன், அதனால அவங்க அங்கதான் இருக்கணும், வாங்க போய் பிடிக்கலாம் அப்படின்னு காவலாளிகளை கூட்டிட்டு நேரம் ஹீரோட வீட்டுக்குள்ள புகுந்துடுறான். ஆக்சுவலி இந்த சத்தம் ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு கேட்டுடும், அதனால எலியையும் புலியையும் கூற மேல இருக்கக்கூடிய ஒரு பரன்ல ஒளிச்சு வச்சுட்டான். கீழே எல்லா இடமும் காவலாளிகள் யான் எல்லாருமே தேடி பாக்குறாங்க, எலியையும் புலியையும் காணவே இல்லையா, காவலாளிகளும் இவனோட பேச்ச போய் நம்பி வந்தோம் பாரு, சாரி ஹீரோ உங்களுக்கு நான் ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா யான் மட்டும் போகவே இல்லை, இதுல மேல ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய
எலியும் புனியும் இருக்காங்களே, தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ் அப்படியே கீழே விழுற மாதிரி போயிடுச்சு. நம்ம ஹீரோ அதை கவனிச்சுட்டாங்க. அது கீழே விழுந்து சத்தம் கேட்டுச்சுன்னா யான் மேலே நிமிந்து பாத்துருவான், அதுக்கப்புறமா எலியும் புலியும் மாட்டிப்பாங்க. ஸோ டக்குன்னு போயிட்டு அந்த கிளாஸை கேப்சர் பண்ணிடுறாங்க. இதனால கிளாஸ் கீழே விழுந்து சத்தம் கேட்கவே இல்லை. எலிக்கும் புலிக்கும் இப்பதான் நிம்மதியே வருது. அப்போ யான் சொல்றாங்க, எனக்கு தெரியும்டா, நீதான் கொள்ள கூட்ட தலைவன், உன்னோட ரைட் ஹேண்டா இருக்கக்கூடிய எலியும் புலியும் இங்கதான் இருக்காங்க, நீதான் அவங்களை ஒழிச்சு வச்சிருக்கன்னு. ஹீரோமா அப்படின்னா போயிட்டு தேட, எல்லா இடமும் தேடிக்கிட்டு தானே காவலாளிகள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிருக்காங்க, நீ இப்ப கேப்ப அப்படின்னு கேட்க, யானும் நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கடா, இருது கண்டிப்பா எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் எலியும் புலியும் சந்தோஷமா கீழே இறங்கி வராங்களா. ஹீரோ கேக்குறாங்க, எதுக்காவது மேல இருந்துச்சு டம்ளர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு. எலியும், எங்களுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு, தண்ணி குடிக்கிறதுக்காக எடுத்தேன்னு. ஹீரோவும், ஆமா தண்ணி குடிக்கிறதுக்காக எடுத்து இனி கம்பி என்றதுக்காக போயிருந்திருப்பீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கேட்ட ஷியான், ஹீரோ ஹீரோ ஒண்ணு தெரியுமா, உன்னோட கூட்டத்தை பாக்குறதுக்காக நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லிச்சு. உள்ள வந்து எலியும் புலியும் பாத்துட்டு, ஏய் நீங்க யாருடா, இங்க எதுக்காகடா வந்திருக்கீங்க, திருட்டு பசங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எலியும் புலியும், நாங்க ஒண்ணு திருட்டு பசங்க கிடையாது, நீங்க தான் தெரியாம எங்களோட போட்டோவை திருடங்க அப்படின்னு ஒட்டியிருக்கீங்க, நாங்க ஒண்ணு திருட்டு பசங்க கிடையாது அப்படின்னு மாறி மாறி சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும், போது போது ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திடுறீங்களா, ஏய் ஷியான் இவங்க ரெண்டு பேரும் என் கூட நான் கொள்ளக்கூட்டத்தோட தலைவனா இருக்கும் போது எனக்கு ரைட் ஹேண்டா இருந்தவங்க, சோ அவங்க மேல நீ எந்த கோவமே படக்கூடாது. எலி புலி, இவன் வந்துட்டு ஷியான் எனக்கு கூடவே இவ்வளவு நாளும் ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்கான், சோ அவன் மேலேயும் நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. ஷியானும், என்னவாம இருக்கட்டும், எனக்கு இதை பத்தி கவலை கிடையாது, ஆனா உன்னோட ஊர் மேல மன்னர் படையெடுக்க சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே ஹீரோவும், எனக்கு நல்லாவே புரிஞ்சது, எலியும் புலியும் இங்க வந்து போலியான ஒருத்தன் கொள்ளக்கூட்டத்தோட தலைவனா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன்னு சொல்றாங்க. ஷியானும், ஆனா எனக்கு தெரியும் நீ நல்லவையா அப்படின்னு, நீ இங்க இருக்க அப்படின்னு, ஆனா அங்க இருக்கிறது யாரு அப்படின்றது தெரியல, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு. ஹீரோவும், ரொம்ப எல்லாம் ஒண்ணு யோசிக்காத, நீ படையெடுத்து போன. ஷியானுக்கு ஒரே டவுட், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றாங்க, நீயும் போ நானும் வரேன், அப்படி என்ன மாதிரி எவனால வேஷம் போட முடியுது, என்ன மாதிரி எப்படி எவனால ஏமாத்த முடியுது, அதனா பாக்கணும், அது மட்டும் இல்லாம என்னோட கிராமத்தை காப்பாத்தணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க போகணும், சோ நீ போ நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷியானும், என்னமா போ, நான் போர்க்களத்துக்கு போறதுக்காக வீரர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்றேன் அப்படின்னு வீரர்களை ரெடி பண்றதுக்காக கிளம்பி போயாச்சு. நம்ம ஹீரோவும் எலியும் புலியையும் கூட கூட்டிட்டு போனோம்ல, அதனால அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா மாஸ்க் போடாம இருந்த உடனே, டே எரும மாடுகளா, மாஸ்க போட தொலைங்கடா, உங்களோட போட்டோவா அங்க இங்க அப்படின்னு யான் எல்லா இடமும் ஒட்டி வச்சிருக்கான், யாராச்சும் உங்களை பார்த்தாங்க அப்படின்னா புடிச்சு ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, அதனால மாஸ்க போட்டு ஒழுங்க நில்லுங்க அப்படின்னு எலிக்கும் புலிக்கும் மாஸ்க போட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஷியான் கிட்ட போனோடனே ஷியான் கேக்குறாங்க, என்ன மன்னிச்சு, என்னால உன்னோட கிராமத்தை படையெடுத்து போறதுல இருந்து ஸ்டாப் பண்ண முடியல, பின்வாங்க முடியலன்னு. ஹீரோவும், நீ உன்னோட கடமையை தானே சொல்ற, மன்னர் உனக்கு என்ன சொன்னாங்களோ அதை நீ செய்யற, ஆனா என் கிட்ட விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், இந்த போராட்டம் இந்த போர் நடக்காமலே என்னால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு. ஷியானு, ஓகே மலை மேல போயிட்டு அதுக்கப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு மலை மேல போறதுக்கு ரெடியா இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா ரோஸ் அங்க இருந்து ஓடி வராங்க ஷியானை பாக்குறதுக்காக. ஷியானு, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு, ரோஸு நீங்க மலை மேல சண்டைக்கு போக போறீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும் எதுவுமே எனக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து விட வந்திருக்கேன், நீங்க போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னோடனே ஷியானுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் குளுக்குளோன்னு இருக்குது. அதனால ஓகே அப்படின்னு சொல்லி ரோஸுக்கு சந்தோஷமா சொன்னோட ஸ்மைல காமிச்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே யான் அமைச்சர் கிட்ட போயிட்டு, ஹீரோ தான் அந்த கொள்ளக்கூட்டத்தோட தலைவன், அவன் வேற வேஷம் போட்டு இங்க வந்து படிச்சுட்டு இருக்கான், என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும், அந்த ரெண்டு திருட்டு பசங்க உள்ள வந்தானுங்களே அவனுங்க ஹீரோ கூட தான் சுத்திட்டு இருக்கானுங்க, ஹீரோட ரைட் ஹேண்டா இருந்தவனுங்க இங்க வந்திருக்கானுங்க அப்படின்னா ஹீரோ கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க, சோ நான் ஹீரோவை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் கொடுங்க, கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு ஆர்டர் மட்டும் வாங்கி கொடுங்க, நான் ஹீரோ உங்க கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துமே, அது மட்டும் இல்லாம அவன் தான் கொள்ளக்கூட்டத்தோட தலைவன் அப்படின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும்னு அமைச்சர் சொல்றாங்க. ஆல்ரெடி நீ காவலாளிகளை கூட்டிட்டு போய் எலியையும் புலியையும் பிடிச்சிட்டு வரேன்னு ஒண்ணு கிளிக்கல, இனி மட்டும் என்ன செஞ்சிருவ அப்படின்னு கேட்க, யானும் ஒரே ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன நம்புங்க அப்படின்னு கேட்க, அமைச்சரும் சரி ஓகே உனக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனா ஹீரோ தான் கொள்ளக்கூட்டத்தோட தலைவன் அப்படின்னு நிரூபிச்சாகணும்னு யானும் ஓகே சொல்றாங்க. அப்படி எங்க கட் பண்ணா, நம்ம ஹீரோயினோட வீட்டுல அவங்க அப்பா ஹீரோயினை தேடி ரூமுக்கு போறாங்க, ஆனா அங்க ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கும், அதை எடுத்து பெருசு
யோசிச்சு பார்த்தா அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அப்பா நீங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நானும் படை வீரர்கள் கூட சேர்ந்து மலை மேல போக போறேன், அங்க இருக்கக்கூடிய மக்களை நான் பாதுகாக்க போறேன் அப்படின்னு இதை பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு சமஷாக்குது. என் பொண்ணு எங்க போயிருக்கா அப்படின்னு யோசிச்சு நெஞ்ச பிடிக்காத குறையாதான் நின்னுட்டு இருக்காங்க. அப்படி எங்க கட் பண்ணா, ஹீரோவும் ஷியானும் படை வீரர்களை கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்களா, அந்த படையில நடந்து வரக்கூடியவங்கள பின்னாடி நம்ம ஹீரோயின் நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பையன் மாதிரி வேஷம் போட்டு யார் கண்ணிலேயே மாட்டிட கூடாது அப்படின்னு பதுங்கி பதுங்கி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப அவங்களோட கையில அந்த பெண்டன்ட் இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்துட்டு இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்றாங்களா. ஷியானு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு எல்லா படை வீரர்களையும் யாருக்காவது உச்சா ஏதாவது போகணும் அப்படின்னா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு படை வீரர்கள்ட்ட சொன்னோடனே எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஷியான் கிட்ட நம்ம ஹீரோ நீ எதுக்காக சோகமாவே இருக்கன்னு கேக்கு. ஷியானு நீ இங்க இருக்க, உன்ன மாதிரியே வேஷம் போட்டு ஒருத்தன் அங்க போய் உட்கார்ந்துட்டு நம்மளோட ஊரை படையெடுத்து வரப்போறே அப்படின்னு பொய்யா சொல்லியிருக்கான். அதை நம்பிட்டு மன்னர் அமைச்சர்கள் எல்லாருமே அவங்கள அழிக்கிறதுக்காக நம்மள அனுப்பி வச்சிருக்காங்களே, இதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. உண்மையாவே அங்க என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியலான்னு ஹீரோ நீ இதை நினைச்சு கவலைப்படுறியே, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி. நீ எதுக்குமே கவலைப்படாத, என்னோட மக்களுக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன். அதுக்குள்ளாடி உள்ள போயிட்டு அந்த பொய்யான கொள்ளக்கூட்டு தலைவனை பிடிச்சே நான் தீருவேன். அவன் யாரு அப்படின்னு எனக்கு தெரிய வேண்டாமா? என்ன மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தனால உள்ள இருக்க முடியுமா? இருக்க விட்டுருவேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உச்சா போறதுக்காக அங்க எங்க சுத்தி பார்த்தா எல்லா இடமும் பசங்க உச்சா போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்றது, இதுல நான் எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு டேய் தம்பி நீ மட்டும் எதுக்காக உச்சா போகாம இருக்க, ஒருவேளை இந்த கவச உடையில எப்படி போகணும் அப்படின்றது உனக்கு தெரியலையா, வாவா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அலறிக்கிட்டே ஹீரோவை பாக்குறாங்களா. ஹீரோ ஹீரோயினை பார்த்தோடனே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே கண்ணு அசைக்காம கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த நேரத்துலயா ரொமான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு, சுத்தி எல்லாரும் உச்சா போயிட்டு இருக்காங்களா. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு சுதாச்சுக்கிட்டு ஹீரோயினோட முகத்தை மூடி வா என் பின்னாடி அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. எல்லா படை வீரர்களும் இவன் எதுக்காக அந்த சின்ன பையனை அப்படி கூட்டு போறான், ஒருவேளை அந்த சின்ன பையன் ரொம்ப ஷையா இருப்பானா, இருக்கும் சரி இருக்கட்டும் அப்படின்னு பேசி சிரிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா நேரா ஷியான் கிட்டதான் கூட்டிட்டு போறாங்க. ஷியான் பார்த்துட்டு யார எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் யார நான் கேக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருக்கக்கூடிய தொப்பியாவ தொட்டா நம்ம ஹீரோயின் ஏய் நீங்க என்ன பண்றீடி அப்படின்னு சொல்லி ஷியான் கேக்குறதுக்கு ஹீரோயினும் நானும் உங்க கூட ஹெல்ப் பண்ணலாம் வந்தேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹெல்ப்புக்காக வந்திருக்க, உன்னை வச்சுட்டு நாங்க என்ன கஷ்டப்பட போறோம்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் நான் ஆல்ரெடி உன் கூட மலையில இருந்திருக்கேன் அப்படின்னா என்னால அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியும், நான் வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும், ஏன்னா ஷியான் அந்த அளவு அங்க இருந்தது கிடையாதுல்ல, நான் தானே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஷியானு ஆமா அவ சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்ல, ஹீரோவும் என்ன அவ சொல்றதுல என்ன பாயிண்ட் இருக்கு, அவளை இப்ப கூட்டிட்டு போயிட்டு அங்க விட சொல்றியா, இவ ஃபர்ஸ்ட் இங்க வந்ததே தப்பு, எத்தனை பசங்க இருக்காங்க இவங்களுக்கு நடுவில் இவ வேஷம் போட்டு எதுக்குதான் வந்தான்னு தெரியல அப்படின்னு திட்டுறாங்களா. நம்ம ஹீரோயினும் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் தள்ளி இருந்துக்கிறேன், நீ என்ன பார்க்க கூட வேண்டாம், ஆனா என்ன வரக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாதுன்னு ஹீரோ அப்படியே தலையில கை வச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா எலியும் புலியும் வந்து ஏய் ஹீரோட பொண்டாட்டி நீங்க என்ன பண்ற, நீ எங்க கூட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம ஹீரோ தயவு செஞ்சு இவளை உங்க கூட வச்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோயினை எலியும் புலியும் கிட்ட கொடுத்துட்டாங்க. இங்க கட் பண்ணா நைட் ஆடினோடனே டென்ட் எல்லாம் போட்டாச்சு. ஹீரோ ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காங்க, ஹீரோயின் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காங்க. எலியும் புலியும் இதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே சரியில்லையே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்துட்டு இப்படியா பிரிஞ்சிருக்கணும், கண்டிப்பா கிடையாது, நம்ம இவங்களை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான போட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க நீங்க குடிக்கணுமான்னு, நம்ம ஹீரோவும் யாரு அவ அவளோட கையால செஞ்சாலா தூக்கி குப்பையில போடுங்களா அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. அதனால அந்த பசங்க இந்த பிளான் சொதப்பிடுச்சு, நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ உங்களுக்காக நிறைய சூப் செஞ்சு கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இங்க ரொம்ப குளிருதான், அவங்களை ஹக் பண்ணிட்டு படுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குதான், உங்களை அவர் ரொம்ப மிஸ் பண்ணாரா எங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தாரு தெரியுமான்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம். ஒருவேளை அவனுக்கு என் மேல இருந்து கோவில் தான் போயிடுச்சோ, என் அப்பா வந்து கொலை பண்ணதுக்கு ஆள் அனுப்பினது எல்லாத்தையும் மறந்துட்டானோ அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே இருந்தாலும் ஹீரோ கிட்ட போய் பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு பக்கம் இருந்து எழுந்திருச்சு வராங்க, ஹீரோ ஒரு பக்கம் இருந்து எழுந்திருச்சு வராங்க. ரெண்டு பேருமே பார்த்துட்டு நீ எதுக்காக என்ன கூப்பிட்டு, நீ எதுக்காக என்ன கூப்பிட்டு அப்படின்னு மாறி மாறி மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு எலியும் புலியோட பிளான் எல்லாம் மொத்தமா ஊத்திக்கிச்சு. இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சாச்சு, எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கும் போது தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோவுக்கு
தான் மேல பாசம் இருக்கு அப்படின்றத எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அவன் மேல அக்கறையோட இருக்கான் அப்படின்றத ஒரு தடவை காமிச்சிட்டா போதும், அதுக்கப்புறமா ஹீரோ தன்னை விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு ஹீரோயினுக்கு மனசுல ஒரு எண்ணம். அதனால என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு குதிரை மட்டும் தனியா இருக்கத பாக்குறாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியாது, அந்த குதிரை மேல ஒரே ஜம்பா ஏறி அந்த குதிரைய ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு குதிரை ஓட்ட தெரியாது, அதனால கத்து கத்துன்னு கத்துறாங்களா. ஹீரோ அதை பார்த்துட்டு இவளால பிரச்சனை மட்டும்தான் வரும் அப்படின்னு ஹீரோயினுக்கு பின்னாடியே போயிட்டு அந்த குதிரை மேல ஏறி அலைக்க ஹீரோயினை காப்பாத்துறாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு அக்கறை இல்ல அக்கறை இல்லன்னு சொல்லிட்டு இருந்த, அக்கறை இல்லைன்னா எதுக்காக என்ன காப்பாத்த வந்தேன்னு. ஹீரோவும் யாரா இருந்தாலும் இந்நேரத்துக்கு நான் காப்பாத்தான் போயிருப்பேன்னு சொல்ல, ஹீரோயினும் அதெல்லாம் கிடையாது நான்றதுனால தானே வந்தேன், இதே இது ஏதாவது ஒரு பசங்களா இருந்தாங்கன்னா போனா போட்டு தானே விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் எதுவா இருந்தாலும் சரிதான், உனக்கு ஒன்னே பாத்துக்க தெரியாதாடி, இப்படிதான் என்ன எப்ப பார்த்தாலும் உன்ன ஒரே பண்ண வச்சுட்டே இருப்பியா, நீ கண்ணு முன்னாடி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ள மாட்டிட்டு இருந்த அப்படின்னா என்னால வேற எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன்னு நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே சந்தோஷம் ஆயிடுது. பரவாயில்ல, ஹீரோ பழைய மாதிரிதான் இருக்கான், ஏதோ ஒரு சின்ன கோவம் மட்டும்தான் இருக்கு, அதே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இவன் கூட மறுபடியும் பழைய மாதிரி சேர்ந்துடலாம் அப்படின்னு ஹாப்பியா இருக்காங்க. இப்ப எல்லாருமே டென்ட்டுக்கு போயாச்சு, இதுதான் மெயின் டென்ட், இங்க இருந்துதான் அவங்க போராட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ண போறாங்க. போருக்குள்ள சாதனங்கள் எல்லாமே அங்கங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ ஒரு காவலாளி சொல்லாங்க, கவர்மெண்ட்ல இருந்து நம்ம எல்லாரையுமே வழி நடத்துறதுக்காக ஒரு தூதுவன் மாதிரி ஒரு ஆளை போட்டிருக்காங்கன்னு. யார தூதுவனா போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தா யான் உள்ள இருந்து வெளியில வரான். யானை பார்த்தோன்னு ஷியானுக்கு செம்ம ஷாக்கு, இவனா இந்த லூசு பையனை எதுக்காக போட்டாங்க அப்படின்னு. நீ எதுக்காகடா இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, யானு நான் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் என்னென்ன பிளான் பண்றீங்க, நீங்க எப்படி போராட்டத்தை நடத்துறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நான் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், நான் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட்னு. இதனால இவங்க ரெண்டு பேரால எதிர்த்து எதுவுமே பேச முடியல. சரி ஓகே, போனா போய் தொலைது, இங்கே இருந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஷியானும் மட்டும் மேப்பை எடுத்துட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோ சொல்றாங்க, நான் நைட்டோட நைட்டா என்னோட கிராமத்துக்கு போயிடுறேன், என்னோட கிராமத்துல யார் என்ன மாதிரி வேஷம் போட்டிருக்கிறது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இதை போற ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா போலியான ஒருத்தன் தான் அங்க இருக்கான், அவன் உண்மையானவனே கிடையாது, கவர்மெண்ட்டை எதிர்த்து இந்த மாதிரி கிராமத்தை அழிக்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கான் அப்படின்ற விஷயத்தை நம்ம வெளியில கொண்டு வந்துடலான்னு ஷியானு, ஆமா நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளாடி பின்னாடி யான் வந்து நிக்கிறான். எப்படா இவன் வந்தான் அப்படின்னு பாத்துட்டு இருந்தான். யான் சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் போட்டாலுமே அது எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு தெரியாம எதுவுமே நடக்க கூடாதுன்னு. ஷியானும், தயவு செஞ்சு நீ வெளியில இரு, எங்களோட பிளான்ல தலையிடாதன்னு சொல்ல, யானும் இல்ல நான் உங்க கூடவே தான் இருப்பேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. சரி ஓகே, நாங்க தூங்க போறோம், வெளியில போய் தொலை அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. இப்ப நைட் பிளான பத்தி இன்னும் டீப்பா பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளாடி வெளியில இருந்து ஹீரோ அப்படின்னு சத்தம் கேக்குது. இவங்க ரெண்டு பேருக்குமே செம்ம காண்ட், எவன்டா அப்படின்னு பார்த்தா யான் தான் வந்து நிக்கிறாங்க. நீங்க நைட்டோட நைட்டா எனக்கு தெரியாம பிளான் போடுவீங்க, அதனால நானும் உங்க கூட தான் தூங்குவேன்னு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் தூங்கிக்கிறாங்க. ஹீரோக்கும் ஷியானுக்கும் செம்ம காண்ட், இருந்தாலும் அமைதியா இருக்காங்களா. நம்ம ஹீரோவுக்கு இப்ப பிளான்ல கூட சேர்றதுக்கு ஒரு ஆள் தேவை, அதனால என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினோட ரூமுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினும், என்ன என் மேல இருக்க கோவம்லாம் போயிட்டா நைட்டோட நைட்டா என்னோட ரூமுக்கு வந்திருக்கேன்னு. ஹீரோவும், நான் ஒண்ணும் உன்னோட ரூம்ல உனக்கு மேல இருக்கக்கூடிய கோவம்லாம் போய் வரல, எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்திருக்க, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, என் கூட வருவியா நாளைக்கு கிராமத்துக்குன்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோயின், அதுக்காக தானே காத்து கிடந்தேன், கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க கட் பண்ணும், அடுத்த நாள் காலையில விடியுது. பொய்யான கொள்ளுக்கோட்ட தலைவன் இருக்கானே, நம்ம ஹீரோ எந்த மாதிரி இருந்தாலும் அதே கெட்டப்ல இருக்கான், நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, இவன் பழைய கொள்ளுக்கோட்ட தலைவன் தானோ அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பக்காவா மேக்கப் போட்டு கையில ஒரு புறாவை வச்சு யாருக்கோ தூது அனுப்புறான் அப்படின்றது மட்டும் தெரியுது. அந்த நேரத்துல ஒருத்தவங்க வந்துட்டு கேக்குறாங்க, படை வீரர்கள் எல்லாருமே நம்மளோட கோட்டையை சுத்தி வலிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எப்ப வேணாலும் ராஜாவோட ஆட்கள் நம்மளோட கோட்டையை தாக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு. இந்த போலியான கொள்ளுக்கோட்ட தலைவனும், அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம மக்கள் எல்லாத்தையும் ரெடியா இருக்க சொல்லுங்க, போறனா போறதான், சண்டைனா சண்டைதான், வெளியில இருந்து யாரையும் உள்ள விட்டுறாதீங்கன்னு. அந்த காவலாளியும் ஓகே அப்படின்னு மக்கள் கிட்ட இதை போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப கோட்டைக்கு வெளியில நம்ம ஹீரோயின் இந்தியால இருக்கக்கூடிய ராஜஸ்தான் கலாச்சாரம் மாதிரியே நல்ல அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு மாறு வேஷம் போட்டுட்டு, நாங்க நிறைய ஸ்வீட்ஸ் விக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம், வேற நாட்டுல இருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு நாங்க ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னா எங்க நீங்க உள்ள விடணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஓகே, ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போருக்காக ரெடி ஆயிட்டு இருந்ததுனால இனி போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்குமோ என்னமோ, நம்ம இந்த சாப்பாடு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாங்க, நாங்க உள்ள வந்து கொடுக்கறோம்னு, கோட்டைக்குள்ளதான் யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, அதனால ஹீரோவையும் ஹீரோயினையும் எல்லாரும் தடுக்கிறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் உடனே இருக்கிற எல்லா பிஸ்கட்டையுமே நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்கறோம், எல்லா ஸ்நாக்ஸுமே உங்களுக்கு தான், நாங்க ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம் அப்படின்னா உள்ள விடுவீங்களான்னு காவலாளிகளும் ஃப்ரீயாவா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஹீரோயினும் ஆமா அப்படியே மூட்டை மூட்டையா
நிறையா ஸ்நாக்ஸ் எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக டாய்லெட் வருது, இங்கே டாய்லெட் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்றத வேவ் பார்க்கறதுக்காக ஏமாத்திட்டு போறாங்க. ஊர் மக்களும் ஓகே அப்படின்னு ஹீரோவை அலோவ் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கும்போது போலியான கொள்ளக்கூட்ட தலைவன் வந்துடுறான். அவன் வந்துட்டு பிஸ்கட் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பாக்குறான். இவ்வளோ அழகான கண்ணா அப்படின்னு ஹீரோயினோட கண்ணிலேயே விழுந்துடுறான். நம்ம ஹீரோயினும் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்துதான் பிஸ்கட் விற்கிறதுக்காக வந்திருந்தோம், ஆனா எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவன் கூட நான் கட்டாயமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஒருவேளை நீங்க இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன இங்கேயே உங்க கூட வேலைக்கு வச்சிருந்தீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹீரோயின் உள்ள என்னெல்லாம் இருக்கு, இந்த போலியான கொள்ளக்கூட்ட தலைவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் இந்த மாதிரி பொய் சொல்றாங்களா. அவனுக்கு வேற செம ஜாலி ஆயிடுச்சு, வா ஹீரோயின் அப்படின்னு ஹீரோயினோட இடுப்புல கை வச்சு கூட்டிட்டு போறான். ஆக்சுவலி இதை நம்ம ஹீரோ பாத்துடுறாங்க. ஹீரோக்கு செம்ம காண்டு, எப்படி இவ அவனை தொட விடலாம் அப்படின்னு. இந்த போலியான கொள்ளக்கூட்ட தனிவரும் ஹீரோட ரூம்க்கு, அதாவது ஒரிஜினல் ஹீரோட ரூம் இருக்கும்ல அந்த ரூம்க்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். உள்ள போனோடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு நான் நிறைய வித்தைகளை காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு குவளையை எடுத்து டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சு வச்சு காமிச்சிட்டு இருக்காங்களா. போலியான கொள்ளக்கூட்ட தலைவனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே நீ அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு. பார்த்தா கடைசியில நம்ம ஹீரோயினுக்கு தான் இப்ப மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமே, அதனால அந்த குவளையை அப்படியே போலியான கொள்ளக்கூட்ட தலைவனோட தலையிலேயே போடுறாங்க. அவனுக்கு மயக்கம் வந்து மயங்க விழுந்துடுறான். அந்த சைட் கேப்ல நம்ம ஹீரோ உள்ள புகுந்துடுறாங்க. ஏய் ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் நான் கொள்ளக்கூட்ட தலைவனை பிடிச்சு அவனை கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹீரோவும் நான் அதை பத்தி கேட்கல, அவனை எப்படி நீ தொட விடலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் அதான் உனக்கு மேல கவலை இல்லையா, அப்புறம் எதுக்காக அவன் தொட்டா என்ன தொடலாம் உனக்கு என்னன்னு கேட்க, ஹீரோவும் அதுக்காக நீ யார வேணாலும் உன்னை தொட விட்டுருவியா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன தவிர வேற யாரையும் நீ தொட விடக்கூடாது அப்படின்னு பொசசிவா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல கொள்ளக்கூட்ட தலைவன் அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கானா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இருக்கும் நான் அப்புறம் வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் இவனை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய டிராயர் எல்லாத்துலயுமே தேடி பாக்குறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு மிலிட்டரி பேட்ச் கிடைக்குது. நம்ம ஹீரோ உடனே அந்த போலியான ஆள்கிட்ட போயிட்டு, ஏய் மிலிட்டரி பேட்ச் உங்ககிட்ட எப்படிடா வந்துச்சு, மிலிட்டரியில இருக்கக்கூடிய ஆட்களை தவிர வேற யார்கிட்டயுமே இது இருக்காது, உண்மையா சொல்லு உன்னை யார் அனுப்புனா என்ன சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த கொள்ளக்கூட்ட தலைவனும், ஓகே ஓகே நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நானும் மிலிட்டரியில ஒரு ஆள் தான், எனக்கு காசுக்காக ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அந்த நேரத்துல ஒருத்த என்கிட்ட வந்துட்டு அதுவும் கவர்மெண்ட்ல இருந்து உள்ள ஆட்கள் தான், அவங்க வந்துட்டு ராஜா இந்த மாதிரி சொன்னாங்க கொள்ளக்கூட்ட தலைவனோட கூட்டத்தை மொத்தமா காலி பண்ண வேண்டியது இருக்கு, அதனால நீ போலியான கொள்ளக்கூட்ட தலைவன் மாதிரியே வேஷம் போட்டு அங்க போயிட்டு போருக்கு ஏற்பாடு பண்ணு. அந்த நேரத்துல மன்னர் அவங்களோட ஆட்கள் கூட வந்துட்டு நீங்க தானே போருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு போர் பண்ணுவாங்க, அந்த கூட்டத்தை அப்படியே அழிச்சிடலாம்னு சொன்னாங்கன்னு. இதை கேட்டோடனே ஹீரோக்கு சமஷாக்கு, என்னோட கூட்டத்தை கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆட்கள் அழிக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்களா, அதுவும் மன்னர் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே இவனை இப்படியே விட்டு வச்சிருந்தா சரிப்பட்டு வராது, ஆமா நீ அவன் கூட எப்படி கான்டாக்ட்ல இருக்க இங்க இருக்கும்போதுன்னு கேட்க, போலியானவனும் நான் புறா மூலமா தான் செய்தி அனுப்புவேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும், அப்படின்னா இங்க எல்லாமே நீ நினைச்ச மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு போலியான லெட்டரை எழுதி எனக்கு கொடுன்னு சொல்றாங்களா, அதனால போலியான கொள்ளக்கூட்ட தலைவனும் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய ரொமான்டிக்கான சம்பவங்கள் இருந்திருக்குமே, அது அத்தனையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளாடி கரெக்டா இந்த போலியான கொள்ளக்கூட்ட தலைவன் லெட்டரை எழுதி முடிச்சிடுறான். எழுதி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அந்த லெட்டரை வாங்கி வச்சுட்டு ரூம்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் கூட தானே பொய்யான கொள்ளக்கூட்ட தலைவன் உள்ள வந்தான், சோ ஹீரோயின் கூடவே வெளியில போறான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனோட முதுகுக்கு பின்னாடி கத்தி வச்சிருக்காங்க. இப்ப வேலைக்காரங்க வந்த உடனே மெதுவா இந்த போலியான கொள்ளக்கூட்ட தலைவன் ஹீரோயின் கையில வச்சிருந்த கத்தியை லைட்டா காமிச்சு கொடுத்துடுறான். அதை கவனிக்கிற எல்லாருமே எங்களோட தலைவனையும் நீ கத்தி வச்சு மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையே ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின்க்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சதுனால ஹீரோயினுமே சமாளிக்கிறாங்க, ஹீரோவுமே கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பெரிய சண்டே நடந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்துல அந்த பக்கம் யானால முடியல, ஹீரோவும் ஹீரோயினும் காலையில இருந்தே காணல, அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, நம்ம போர் தொடுக்கிறதுக்காக இப்பவே கிளம்பி போயாகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கான். எலியும் புரியும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இவனுக்கு என்னதான் ஆச்சு, இவரோட கண்ணு முன்னாடி போய் நம்மளால நிக்கவும் முடியல, நம்மளோட போட்டோவையுமே பார்த்ததுனால இவன் மட்டும் நம்மளோட போட்டோவை பார்த்திருந்திருக்கலன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தா பலார் பலார்னு நாலு அரை விட்டுருந்திருப்பேன் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஷியானால இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாது, இதுக்கு மேலயும் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஹீரோக்காக வெயிட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு போர் தொடுக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. ஆனா ஸ்ட்ரைட்டா போயிட்டு போர் தொடுக்கிறதா இவங்க இல்ல, உள்ள போயிட்டு என்ன நிலவரம் அப்படின்றத விசாரிக்கிற மாதிரி தான் கிளம்பி போறாங்க. அதுக்குள்ள அங்க சண்டை எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போலியான கொள்ளக்கோட்ட தலைவனை ஒரு கூறு மேல தூக்கி வச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா கீழே நின்னா கண்டிப்பா மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றதுனால மேல நிக்கிற நம்ம ஹீரோ கேக்குறாங்க, உங்களுக்கும் உங்களோட கொள்ளக்கோட்ட
தலைவரை தெரியவே தெரியாதான்னு ஊர் மக்கள் எல்லாருக்கும் செம்ம டவுட் வந்துருச்சுவே என்ன சொல்றான். அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா கொள்ளக்கோட்டு தலைவனா இப்ப புதுசா வந்திருக்கான்ல, இவன் வந்துட்டு மக்கள் யார்கிட்டயுமே ரொம்ப நல்ல விதமா நடந்துக்க மாட்டான், அவனோட ரூல்ஸ் எல்லாமே சரி கிடையாது. அப்ப அதுல இருக்க ஒரு தாத்தா சொல்றாங்க, ஆமா ஆமா கொள்ளக்கோட்டு தலைவன் முன்னாடி மாதிரி கிடையவே கிடையாது, இவன் எங்களோட கொள்ளக்கோட்டு தலைவன் தானே அப்படின்னு எனக்கு ரொம்பவே டவுட் வந்துச்சு. ஆனா பக்கத்துல நிக்கிற ஹீரோ இருக்கானே அவன் தான் நம்மளோட தலைவனா இருக்குமோ அப்படின்னு டவுட் எனக்கு இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லார்கிட்டயுமே நம்ம ஹீரோ தான் உண்மையான கொள்ளக்கோட்டு தலைவன் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்களா. ஊர் மக்கள் எல்லாரும் ஆமா ஆமா எனக்கும் அப்படிதான் தெரியுது, இவன் போலியானவன் தான் அப்படின்னு, போலியான கொள்ளக்கோட்டு தலைவனா போலியானவங்க தான் அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ஓகே இப்போதைக்கு உங்க எல்லாருக்கும் இவன் போலியானவன் அப்படின்றத தெரிஞ்சதுல அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவனை கீழே இழுத்துட்டு வராங்க. அதுக்குள்ளாடி கரெக்டா ஷியானும் அவங்களோட படை வீரர்களும் வந்துடுறாங்களா, அவங்க கிட்ட நம்ம ஹீரோ போலியான கொள்ளக்கோட்டு தலைவனை ஒப்படைக்கிறாங்க. யான் இதை பார்த்துட்டு சொல்றான், இவன் போலியானவன் அப்படின்றத தெரியுது, அப்படின்னா உண்மையானவன் எங்க, அவனை எனக்கு பிடிச்சாகணும், நீதானே அந்த உண்மையானவன், ஊர் மக்கள் எல்லாருமே நீதான் உண்மையான கொள்ளக்கோட்டு தலைவன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நாங்க வர்றதுக்கு முன்னாடி கோஷம் போட்டிருந்தாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு ஹீரோவும் அப்படியே எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கவனிக்கிற எலியும் புலியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உண்மையாவே ஒரு ஆள் இறந்து போயிருப்பாங்க இன்னைக்கு, சோ அவங்களோட உடம்பு எடுத்துட்டு வந்து இதுதான் எங்களோட கொள்ளக்கோட்டு தலைவர், அவர் இறந்து போயிட்டாரு, அவரை கொண்டுட்டு தான் இந்த போலியான கொள்ளக்கோட்டு தலைவன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கும் பக்கன் ஆவிடுது, என்னடா இவன் இப்படி சொல்றான்னு. இருந்தாலும் எலியும் புலியும் ஏதாவது ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா கரெக்டா தான் இருக்கும். நம்ம ஹீரோ இப்போதைக்கு அவங்க தான் கொள்ளக்கோட்டு தலைவன் அப்படின்னு வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல, அப்படின்னா நம்மளும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, ஆமா ஆமா எங்களோட தலைவர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு நாங்க நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, அதனால நாங்க கிளம்புறோம் அப்படின்னு எல்லாருமே எலி புலி பின்னாடி போயிடுறாங்களா. நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் நிம்மதியாவது, பரவாயில்ல என்னோட ஊர் மக்களையும் காப்பாத்தியாச்சு, அவங்க என்னையும் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு இப்போதைக்கு போலியான கொள்ளக்கோட்டு தலைவனை பிடிச்சு கொண்டு போயிட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த வேலையை கரெக்டா இஷியான் செஞ்சுட்டு இருக்காங்களா. ஊருக்குள்ள போன உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா லேடிஸும் வந்து நின்னு நம்ம ஹீரோவையும் ஷியானையும் போச்சு புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஷியான் கூட்டத்துக்குள்ளாடி நிக்கக்கூடிய ரோஸ கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. ரோஸ் கையில வச்சிருந்த பர்ஸ கீழே போட்டுடுறாங்களா, அதை எடுத்து ரோஸ் கிட்ட கொடுத்துட்டு, இனி எல்லாம் நீ என்ன சார் எல்லாம் கூப்பிடக்கூடாது சரியா, என்னோட உரிமையா நேம சொல்லி கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ரோஸுக்கு அப்படியே பக்குனாவது, என்னடா கூடிய சீக்கிரமே தளபதி மனசு மாதிரி நம்ம லவ் பண்ணிடுவாரு போல இருக்கே அப்படின்ற மாதிரி செம ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு, பண்ணனதெல்லாம் நீ, ஆனா புகழை மட்டும் ஷியான் அனுபவிச்சுட்டு போறான் பாருன்னு. ஹீரோவும் இப்போதைக்கு நான் பண்ண விஷயம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு வெளியில தெரிஞ்சது அப்படின்னா என்னால இங்க படிக்க முடியாது, அதனாலதான் எல்லாத்தையும் அவன் தான் பண்ணா அப்படின்னு கிரெடிட்டா எடுத்துக்க சொன்னேன், அவனும் என்ன மணர் முன்னாடி வர சொன்னானு நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன், சோ ஷியான் நீ தப்பா நினைக்காத அப்படின்னு ஹீரோயினும் ஓகே நீ ஏமேல இருந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு தானே அப்படின்னு கேக்கும்போது ஹீரோவுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா ஹீரோயினை ஹீரோவால அவாய் பண்ணவும் முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப அரண்மனையில போயிட்டு போலியான கொள்ளக்கோட்டு தலைவரை பிடிச்சு கொடுத்தாச்சு, மன்னர் வந்துட்டு யானும் இதுல இருந்திருக்காங்கல்ல அதனால யானையுமே புகழ்றாங்க. யானோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், வீட்டுக்கு போடா அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. யானுக்கு ரொம்ப கோவம் வருது, எப்படியாவது ஹீரோ மாட்டி விடலான்னு பார்த்தா ஹீரோ மாட்டி விட முடியாம போயிட்டு இருக்கே, இதுல என்ன வேற இதுக்கு பதிலா பாராட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு செம்ம காண்டில இருக்காங்க. இருந்தாலும் எதையுமே வெளியில காட்டாம இருக்காங்க. அப்படி எங்க கட் பண்ணா, ஹீரோயினோட வீட்டுல ஹீரோயினோட அப்பாக்கு மறுபடியும் ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, என்னால நம்மளோட வீட்டுல இனி ஸ்டே பண்ண முடியாது அப்பா, நான் வந்துட்டு காலேஜ்ல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன், எல்லா பிரச்சனையும் முடியாம நான் வீட்டுக்கு வரமாட்டேன், உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. நான் பண்ணாத தப்புக்கு என்னோட பொண்ணு என்ன தண்டிக்கிறாளே எப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னது ஹீரோயினோட அப்பா எந்த தப்பு பண்ணலையா, அப்படின்னா தப்பெல்லாம் யார் பண்ணது, ஹீரோவா சின்ன வயசுல யாரு கொலை பண்றதுக்கு ஆர்டர் போட்டது, அப்படி சின்ன வயசுல ஹீரோவை கொலை பண்ற அளவுக்கு ஹீரோ எப்படி இருந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுல ஒரு குரங்கு இறந்து பிறந்த புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல, ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குமா, அதை போய் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்களே, அம்மா குரங்கு நீங்க ரெண்டு பேருமே தான் எனக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் இந்த உலகத்துல, இப்போ எனக்கு ஹீரோயினும் இருக்கா, ஆனா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு என்ன கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்பினவங்க, நான் இப்ப என்ன பண்றது, ஹீரோயினோட அப்பா பண்ணதுக்காக நான் ஹீரோயினை தண்டிக்கலாமா, இல்லைன்னா நான் ஹீரோயின் கூட சந்தோஷமா வாழலாமா, ஹீரோயினுக்காக அவங்க அப்பாவை மன்னிக்கலாமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோயின் கூட நார்மலா பேச ஆரம்பிக்காங்களா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் மறுபடியும் கனெக்ட் ஆகி நல்ல விதமா போகுமா, ஷியானு ரோஸும் இப்பதான் கொஞ்சம் சைட் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க, சோ அவங்களோட லவ் என்ன மாதிரி போகும், யான் வந்துட்டு கெட்டவனா மாறிட்டு இருக்கான், ஹீரோயினோட அக்கா ஹீரோயின் வீட்டுக்கு இனி வரமாட்டாங்க தெரிஞ்சோடனே செம ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல, அது எல்லாமே எப்படி எப்படி போக போகுது, நம்ம ஹீரோ யாருதான் கடைசியா தன்னை கொலை பண்ண அன்னைக்கு வந்தது, யாரு ஆர்டர் போட்டது, எதுக்காக ஆர்டர் போட்டாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்களா அப்படின்றதுதான் அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.